விட்டுறலாம், நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போய் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்ற தாட்டுக்கு போயிட்டேன். அப்படின்னு கூட ஒய்ஃப் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி நான் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேங்க் ப்ரைவேட் பேங்க் வேலைக்கு போய் அவங்க வந்து சம்பளத்தில் வச்சு ஃபேமிலி ரன் பண்ணி எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீடம் கொடுத்து படிக்க சொன்னாங்க. அதை 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் அட்டன் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. இதிலெல்லாம் எப்படி வந்து படித்து வேலை வாங்க முடியும் அப்படின்னு உடனே வந்து யாரும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ளவங்களாம் அவங்களுக்கு வந்து டிமோட்டிவ் பண்ணாலும் நீங்கள் அதிலெலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க படிப்புலேயே வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்களோட உழைப்புக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் யாக்கோப் ராஜா. நான் பிபிஏ முடிச்சிருக்கேன். என்னோடய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் ஊரன்குடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். நான் இப்போ மதுரையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு கடந்த 2012 திருமணம் நடந்தது. எனக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணுக்கு 1 வயசாகுது. எனக்கு டிஎன்பிசி அனுபவம்னா நான் வந்து காலேஜ் ஃபைனல் படிக்கும்போது தான் டிஎன்பிசி பற்றி எனக்கு ஒரு டிஎன்பிசினா என்ன அப்படின்றதே வந்து காலேஜ் ஃபைனல்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ வந்து ரூம் என்னோடய ரூமில் வந்து எனக்கு சீனியர் ஒருத்தர் வந்து தங்கி படித்தார். அவர் வந்து டிஎன்பிசி குரூப் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப அந்த டயத்தில் தீவிரமாக படித்து அடுத்த வருஷமே வந்து ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கிட்டார். அவரை வந்து நான் வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு நான் வந்து டிஎன்பிசி பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தாலும் வந்து அதுக்கடுத்து நடந்த தேர்வுகள்லாம் வெறும் அப்ளை பண்ணுறது, தேர்வு போய் அட்டன் பண்ணுறது, அதோடையே வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2015 தான் வந்து இந்த சென்னை இன்ஸ்டியூட்டில் வந்து ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து டிஎன்பிசிக்கு இந்த மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி தான் வந்து அதுக்கு வந்து தயாராகணும், இப்படி தான் அதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாமே வந்து இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக வந்து சிலபஸ் வைஸ் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். 2016 Group-2 நான்இன்டர்வியூ அந்த எக்ஸாமில் வந்து ஒரு சில மதிப்பெண்களை வந்து தவற விட்டேன். அதுக்கடுத்து 2016 அதே வருஷத்தில் Group-4 200-183 மதிப்பெண்கள் பெற்று இன்றைக்கி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கியிருக்கேன். அது 2 டைம் வந்து Group-1 மெயின்ஸ் வரைக்கும் போயிருக்கேன். Group-1 மெயின்ஸை பொறுத்தவரை நான் வந்து கடந்த 2018-2019 2 வருஷமும் வந்து Group-2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். இந்த Group-2 மெயின்ஸை பொறுத்தவரை என்னோடய அனுபவம் என்னென்னா, இதில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம எவ்வளோ தான் கவர் பண்ணி நம்ம படிச்சிருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அந்த பேப்பரில் வந்து கொண்டு வரணும். இது வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம அதை வந்து சரியாக பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி வந்து ஃபேக்ட் ஓரியண்டடாக கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. இப்போல்லாம் வந்து கடந்த இப்போ 2 வருஷமாக வந்து அனாலிட்டிக்கல் டைப்பில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அப்படியே வந்து அதை பேப்பரில் ப்ரெசன்டேஷன் கொண்டு வரணும். அதுவும் அந்த ஷார்ட் டைமில் அந்த 3 ஹவர்ஸில் வந்து நம்ம எப்படி கொண்டு வரன்றது தான் அது ரொம்ப முக்கியம். வந்து இப்போ ஜாப்பில் இருந்துகிட்டே வந்து இப்போ Group-1 மெயின்ஸுக்கு தயாராகிட்டுருக்கனால எனக்கு வந்து அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ கடந்த 2 வருஷத்தில் வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன். இருந்தாலும் இன்னும் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி நான் வந்து அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது ரொம்ப சவாலாக இருந்துச்சு. நான் வந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அடுத்த 1 வருஷத்தில் பையன் பிறந்துட்டான். வீட்டில் வந்து ஃபினான்சியலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இந்த டயத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் நான் வந்து சாம்சங் சர்வீஸ் சென்ட்ரு வேறு இது ஃபீல்டு ஒர்க்லேயே வந்து மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய வேலைகளில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் வந்து ஒய்ஃப் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, இல்லை உன்னால் டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக வாங்க முடியும், உட்காந்து படி, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து நான் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ண 2-3 தேர்வுகளில் வந்து ஒரு 4-5 மார்க்கில் வந்து தவற விட்டேன். அதோட நான் வந்து மனசு உடஞ்சி சரி இதுமேட்டு நம்ம வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு பெசான்ட்டு இதை விட்டுறலாம், நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போய் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்ற தாட்டுக்கு போயிட்டேன். அப்படி அந்த சுச்சுவேஷனில் கூட ஒய்ஃப் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி நான் கூட வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேங்க் ப்ரைவேட் பேங்க் வேலைக்கு போய் அவங்க வந்து சம்பளத்தில் வச்சு ஃபேமிலி ரன் பண்ணி எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீடம் கொடுத்து படிக்க சொன்னாங்க. அதை இந்த சப்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சு. அதில் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த வருஷமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வேலை டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை முன்னாடி பழைய சிலபஸ் வந்து லாங்குவேஜ் இருந்துச்சு, ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை லாங்குவேஜ் இருந்துச்சு தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டு.
இப்போ புதுசாக வந்து புது சிலபஸில் லாங்குவேஜ் எடுத்துகிட்டு யூனிட் 8-9 சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய மாற்றமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடி பழைய சிலபஸில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், தமிழ் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ மாற்றிருக்க அந்த சிலபஸை பொறுத்தவரையில் எல்லாருமே வந்து தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதிலே வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை அந்த யூனிட் 8-9 பொறுத்தவரையில் தமிழை அந்த தமிழ்நாட்டை பற்றி நம்ம வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த புதிய வந்து பாடத்திட்டம் வந்து உதவியாக இருக்குது. அதனால் வந்து இந்த புதிய பாடத்திட்டம் மாற்றம் வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே காவல்துறை மேலே வந்து ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே. இருந்தாலும் வந்து நான் அந்த குரூப் 4 ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணதுனால அப்போ உள்ள என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து வேலைக்கு போனவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அவங்கள்டெல்லாம் வந்து விசாரித்து பார்த்தேன் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி. அதில் அந்த காவல்துறை பற்றியும் நான் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த துறை பற்றி எனக்கு அதிக ஈடுபாடு இருந்ததுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணேன். இந்த சென் பயிற்சி மையத்தில் வந்து நான் 2015 தான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து எப்படி படிக்கணும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எப்படி சிலபஸ் வைஸே எனக்கு வந்து எப்படி கவர் பண்ணால் தெரியாது. மொத்தமாக வந்து ஸ்கூல் புக்ஸை எடுத்து அப்படியே ஃபுல்லாக இந்த பேஜ் டு பேஜ் வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும், வேறு எது இது படிக்கணுமா இது படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிளியரன்ஸுமே இல்லாமல் சும்மா புக்கை எடுத்து அப்படியே படிச்சுட்டே இருந்தேன். ஆனால் வந்து 2015 நான் அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சிலபஸ் வச்சு எப்படி கவர் பண்ணணும், இல்லை இது கரண்ட் அஃபேருக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை இது டெஸ்ட்டு அட்டன் பண்ணி அதுக்கு எப்படி தயாராகணும், டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல்லாக நான் வந்து தயாரானது வந்து இந்த இன்ஸ்டியூட் மூலமாக தான். அதில் வந்து இங்கே வந்து சதீஷ் சார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணி எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருந்தாங்க. இங்கே வந்து வர்ற அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து ஃபுல்லாக அனாலிட்டிக்கல் டைப்பில் நம்ம மனப்படம் பண்ணி அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்காது. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து புரிஞ்சு நம்ம புத்தகங்களை ஒவ்வொரு லைனை வந்து புரிஞ்சு படிச்சுருந்தா மட்டும்தான் இங்கே உள்ள கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து வினாத்தாள்கள் வந்து ரொம்ப தரமாக இருக்கும். அதுதான் எனக்கு வந்து மெயினாக இந்த வேலையை வாங்க வச்சதுக்கே காரணம் வந்து இங்கே கொடுக்குற அந்த வினாத்தாள்கள் தான். ஏன்னா அதை நான் ரெகுலராக வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் போயிட்டு அதை வந்து அந்த வினாக்கள்லாம் வந்து புக்கில் உள்ள வச்சு நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி படித்தேன். அது மூலமாக தான் வந்து நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அரசு பள்ளி மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி ஸ்கூலில் படித்த மாணவர்களோட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து சமச்சீர் புக்ஸில் உள்ளது தான் பேசிக்காக. அதனால் வந்து மற்ற மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான அதிக சாத்தியங்கள் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட முதன்மையான சோர்ஸ் வந்து என்னென்னா சமச்சீர் புக் தான். நீங்கள் தேவையில்லாமல் வந்து மற்ற மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் தேடி அலைஞ்சு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து உங்கள் சமச்சீர் புக்கை வந்து ஃபுல்லாக நீங்கள் 6th to 12th வரைக்கும் உங்களை புக்கை கவர் பண்ணி படித்தாலே கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி உங்களால் பாஸ் பண்ண முடியும். நான் கூட வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லாருமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் அட்டன் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க, இதிலெலாம் எப்படி வந்து படித்து வேலை வாங்க முடியும் அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து எடுத்தவொடனே வந்து யாருமே எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் மைண்ட் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டார்டிங் மைண்ட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அது வந்து எடுத்தவொடனே நம்ம வந்து ஒரு இதை அச்சீவ் பண்ணணும் இல்லை பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்க முடியாது. எதுக்காக இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் மைண்டு ஒரு ஜீரோ அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ உங்களோட ஸ்டார்டிங் மைண்ட் என்னென்னா சமச்சீர் புக்கு தான். அவங்க சமச்சீர் புக்கை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள புக்கை நல்லா கவர் பண்ணி சிலபஸ் வைஸ் வந்து நல்லா கவர் பண்ணி படிங்க, கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து டிஎன்பிஎஸ்சி வேலையை வாங்க முடியும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ளவங்களாம் உங்களுக்கு வந்து டிமோட்டிவ் பண்ணாலும் நீங்கள் அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க படிப்புலேயே வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். உங்களுடைய முயற்சி நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.